ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேட்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வர இருக்கிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, ஒரு இமேஜ் சம்மந்தமாக தான். எத்தனையோ இமேஜ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்திருப்போம். அதை நம்மளுடைய யூடியூப் சேனல்லையோ இல்லாட்டி நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் எதுலையாவது அப்லோட் பண்ணியிருப்போம். இல்லை எதுக்காவது நம்ம தேவைப்பட்டால் நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்போம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது சும்மா சாதாரண யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ண ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணதை நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அப்லோட் பண்ணும்போது சில நேரத்தில் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வரும். காப்பிரைட் கிளைம் அப்படின்னா அது வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் தான், அந்த ஃபோட்டோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பே பண்ணி நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் வரும். அதை வந்து நம்ம இல்லாமல் எப்படி நம்ம ஃப்ரீயான ஃபோட்டோஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான். அதை நீங்கள் வந்து உங்கள் கூகுள் சர்ச்சில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் தேவையான ஃபோட்டோஸை ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணலாம். சரி வாங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோட ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணலாமல் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு பாருங்கள், இப்போ இமேஜ் இருக்குது. இமேஜ்னால் நம்ம தேவைப்படுத்தா இங்கே இமேஜ் செலக்ட் பண்ணி நம்ம தேவையான இமேஜை இங்கே சர்ச் பண்ணலாம். வந்து இப்போ நம்ம ரோஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தா இருக்கிற ரோஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி காட்டும். நமக்கு தேவையானது இதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் இது இந்த ஃபோட்டோலாம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு வெப்சைட்டு சம்மந்தமான தான். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாரும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் கூட இருக்கும், இல்லாட்டி அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஃபோட்டோ கூட இருக்கும். மொத்தத்தில் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே கீழே இருக்கும். ஆனால் இதில் வந்து காப்பி ரைட்டட் ஃபோட்டோஸும் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஃப்ரீயான ஃபோட்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸு. நான் இப்போ டபுள் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறனால இங்கே காட்டுது. நீங்கள் சிங்கிள் டேப் இருந்தால் உங்களுக்கு இங்கே தான் இருக்கும் செட்டிங்ஸு. நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அட்வான்ஸ் சர்ச் இருக்கு பற்றிலாம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சர்ச் பண்ணமோ அது நீங்கள் காட்டுது. மற்ற இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கீழே பாருங்கள் எனி சைஸு, உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இங்கே செலக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் சர்ச் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து எனி சைஸ்ன்னு இருக்குது, எல்லாமே காட்டும். தேவையான கலர்ஸில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எனி டைப், உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் இது ஃபார்மேட்டில் டைப் ஆப் எனி டைப்னு இப்போ உங்களுக்கு இருக்குது. ஃபேஸு, ஃபோட்டோஸு, கிளிப் ஆர்ட்டு, இந்த மாதிரி எது உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதையும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துங்க இங்கே இருக்குதுல்ல, அது மாதிரி. சரி, அடுத்து எனி ஃபார்மேட்டுன்னு இருக்குல்ல, இதையும் நீங்கள் சூஸ் பண்ணி இங்கேயும் ஃபார்மேட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜேபிஜி வேணுமா, ஜிப் வேணுமா, பிங்க் வேணுமா, இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ இங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு போய் சர்ச் பண்ணலாம். அப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த இருக்கு பார்த்திங்களா, லாஸ்ட்டாக இதை நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே ஒரு நாலு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டாவது தலைப்பு பாருங்கள், மூணாவது தலைப்பு ரெண்டாவது ஃபஸ்ட். ஆமாம், மூணாவது தலைப்பு பார்த்திங்களா, ஃப்ரீ டு ஷேர் ஈவன் கமர்ஷியலின்னு. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இதுதான் நம்ம வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ஃபோட்டோஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி அட்வான்ஸ் சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எல்லா ரோஸும் வராது. பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் சர்ச் பண்ணதில் பார்த்துருப்பீங்க, வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ சர்ச் பண்ண பாருங்கள், வேறு வேறு ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ, நம்ம வந்து எதுக்கு வேணாலும் இந்த ஃபோட்டோஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களுடைய யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி, இல்லை எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம்னா அதே மாதிரி சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கலாம், இல்லை சேவ் இமேஜ் எப்படின்னா கொடுத்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நண்பர்களே, இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.